ம்மா வெ வெண்டு வந்தே அந்த வேண்மினி ஜெய் மரகனார் வெண்டு வந்தேன் அம்மா கொண்டு வந்தேன் அம்மா கொண்டு வந்தேன் அம்மா கொண்டு வந்தேன் அந்த குபன ஜல்ணையாளிது ஊ அம்மா போக அம்மா தாவ நோய் அம்மா தாவ நோய் அந்த பொன் கோழி ஜாலாரிய பரபரப்பான காலையில் படபடப்பாக வேலை செய்யும் மனிதர்களும் குடுவென பாடசாலை செல்லும் சிறார்களும் கலகலப்பான சத்தங்களும் சர சரவென்ற வாகன இரைச்சல்களும் என்று யாழிலிருந்து பலாலி செல்லும் வீதியில் பெரிய கட்டடங்களும் மணியோசையுடனான ஆலயங்களும் வீதியோரத்தில் மன்னர் காலத்து வீடுகளும் என்று கொண்டே போகலாம் இந்த ஊரைப் பற்றி யாழ்ப்பாணத்தின் ஊர்களில் பல ஊர்கள் காரணப் பேருடன்தான் உள்ளன யாழ்ப்பாணத்திலுள்ள ஒவ்வொரு இடத்தினதும் பெயர்களை ஆய்வு செய்தால் அதன் பின்னால் பல சுவையான செவிவழி வரலாற்றுக் கதைகள் உள்ளன அப்படியாக அமையப்பெற்ற ஊர்களின் வரிசையில் திருநெல்வேலி தவிர்க்க முடியாத ஊராகிப் போனது தமிழர்களினதும் தமிழ் கலாச்சாரங்களினதும் பெருமைகளை தாங்கி நிற்பதுதான் இந்த திருநெல்வேலி சைவக் கிராமம் வரலாற்று கதைகளுடன் ஏதோ ஒரு தொடர்பை கொண்டதாகவே காணப்படுகின்றன போலத்தான் இந்த திருநெல்வேலிக்கும் கதையொன்று உள்ளது அந்த காலத்தில் இந்தியாவின் தமிழகத்தின் ஒரு பகுதி போலவே யாழ்ப்பாணம் இருந்திருக்கிறது சேர சோழ பாண்டிய நாட்டிலிருந்த தமிழர்கள் நினைத்தவுடன் யாழ்ப்பாணம் வருவதும் இங்கு இருப்பவர்கள் தமிழகம் செல்வதும் என்று நீண்டதொரு உறவுடனான தொடர்பு போனது தென்னிந்தியாவிலிருந்து ஆரம்பத்தில் இங்கு வந்தவர்கள் காடுகளை அழைத்தும் கரையோரப் பிரதேசங்களிலும் பின் நகர உட்புறங்களிலும் குடியேறினார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது காலப்போக்கில் தென்னிந்தியர்களுக்கும் யாழ்ப்பாணத்தவர்க்கும் திருமண பந்தங்கள் தொடர்ந்து மிக நெருங்கிய உறவை கொண்டதாக அமைய பெற்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது நாட்டிலே இருந்து சோழவள நாடு திருநெல்வேலி அதில் ஒரு ஒரு பகுதி அந்த சோழவள நாட்டினுடைய தன்மையை கொண்டு இங்கே வந்து ஒவ்வொரு கரையோரப் பகுதியிலும் இந்தியாவில் இருந்து வந்து இறங்கி முதன் முதல் இறங்கினது நாகர்கோவில் ரெண்டாவது ரெண்டாவது இறங்கினது மயிரெட்டி அடுத்தது கார்நகர் அடுத்தது நைனாதீவு நெடுந்தீவு அனல் தீவு இந்த தீவு கரையோர பகுதிகளில் தான் முதன் முதல் இந்த இவர்களெல்லாம் இறங்கி வரக்கூடிய இருங்கள் ஆனால் அந்த திருநெல்வேலியிலிருந்து வந்த மக்கள் மட்டும் தையட்டியில் இருந்து ஊரணி அங்கே இருந்து இஞ்ச பிறன்புறங்கு தான் செங்குந்தர் எனப்படும் இந்திய வம்சாவளி மக்களே அநேகம் திருநெல்வேலியில் குடியமர்ந்துள்ளனர் பின்னர் பிற பிரதேச மக்களும் வந்து காணிகளை விலைக்கு வாங்கி இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது நல்லூர் கோவிலை மையமாக கொண்டுதான் இந்த இடத்தில் ஆரம்பத்தில் குடிகள் அமர்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது செங்குந்தர் என்ற வழி தோன்றில் வந்த குடியேர் நாக்கள்தான் திருநெல்வேலி என்ற பகுதியில் இந்தியாவிலிருந்து வந்து இந்த இடத்தை யாழ்ப்பாணத்தில் உள்ள திருநெல்வேலியில் குடியேறு நாக்கள் அந்த வழியில தான் இன்றும் தொடர்ந்து நல்லூர் கந்தனுக்கு கொடிச்சியில் வழங்குகிற வைபவத்தில் இருந்து நல்லூரில் சூரன் போர் நடைபெறுகிறதாக இருந்தால் வீரவாகு தேவருடைய தலைமையில் படையணி என்று சொல்லப்படுகின்ற நவவீரர் படையணி உடுப்புகளும் எங்களுடைய செங்குந்தர் மரவு வழித்தோன்றிலிருந்து தான் பாரம்பரியமாக அன்று தொட்டு இன்று வரை நடைமுறையில் உள்ளது யாழ்ப்பாடி எல்லாளரிடமிருந்து யாழ்ப்பாணத்தை பரிசாகப் பெற்று எழுபது ஆண்டுகள் அரசாட்சி செய்து இறந்த பின்னர் சோழமண்டல மன்னன் யாழ்ப்பாண அரசனாகப் பொறுப்பேற்று பல துறைகளைச் சார்ந்தவர்களையும் தமிழகத்தின் திருநெல்வேலி பகுதியிலிருந்து அழைத்து வந்து இந்த இடத்தில் குடியேறினான் என்றும் அதனால்தான் இது திருநெல்வேலி என்று சொல்லப்படுவதாகவும் மரபுவழி கதையொன்று உண்டு இங்கு பேசப்படும் தமிழும் இந்தியா திருநெல்வேலி தமிழும் ஒன்றுன சொல்லப்படுகின்றது திருநெல்வேலி தமிழம் எங்களுடைய திருநெல்வேலி தமிழம் ஒன்றாகத்தான் இருக்கும் வேறு மதுரை ராஜங்கள் போய் பேசி போட்டு போனால் ஆமாம் வாங்க அப்படியா இப்படியான்னு சொல்லுவாங்க எங்களை தமிழை போல பேசக்கூடியது திருநெல்வேலி திருநெல்வேலியை முதலில் நல்லூரான் வளவு என்றும் அழைத்திருக்கின்றார்கள் திருநெல்வேலி என்று சொல்லப்படுகிறது ஒரு ராசியனுடைய இடம் அந்த இடம் வந்து நல்லூரான் ஆண் வளவு என்ற தான் இந்த திருநெல்வேலியினுடைய திருநெல்வேலி இருந்து ஆடியவாகம் சந்து திரும்புகிற வரையிலும் வரையிலும் நல்லூரான் ஆண் வளவு என்றது தான் அதனுடைய அமைப்பு இது ஒரு சைவ கிராமம் என்று தான் சொல்லத் தோன்றும் ஏனென்றால் இது நல்லூர் ராசதானியுடன் மிக நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளதால் இங்கு முளத்துக்கு ஒரு சைவ ஆலயம் காணப்படுகின்றது திருநெல்வேலியில் தலங்காவர் பிள்ளையார் கோவில் இருக்கின்றவர் இந்த தலங்காற்றவர் என்று சொல்லி அது முதல் முதல் என்னென்று கேட்டால் கிழக்கு முகமாக தான் அவர் இருந்தார் இப்போ அவர் மேற்கு முகமாக திரும்பி தானாக திரும்பப்பட்டவர் என்ற முறையில் அவருடைய இது இப்போ கிழக்கு முகமாக இருந்தது இப்போவும் அந்த பாசல் அப்படியே இருக்கின்றது ஆனால் இப்போ மேற்கு முகமாக பார்க்கப்பட்டிருக்கு காளை கோல் இருக்கின்றது அது மூலஸ்தானமே இல்லாத கோவில் காளை கோவில் சொன்னால் புத்த புத்தானங்க மூலஸ்தானம் அப்படியான கோவில் இருக்கின்றது அரசடி அம்மன் சொல்லுவாங்க இப்போ சிவகாம சுந்தரியன்னு சொல்லுவாங்க அரசடி அம்மன் கோவில் இந்த இந்த டெய்லியே இறங்கினாலே இதிலிருந்து போனால் இப்படி நல்லூருக்கு போகும் வரைக்கும் அங்கே பரவ குளத்தில் அம்மன் கோவில் பக்கத்தில் சிவன் கோயில் அதனால் அப்படியே போனான் நல்லூர் கம்சார் கோயில் அதனால் போனான் கைலா பிள்ளையார் இது எல்லாம் உரிய அந்த எல்லை தான் எல்லாம் இருக்குது அது மட்டுமல்லாது இதனைச் சுற்றியும் எல்லை கோவில்களாக பல பிள்ளையார் ஆலயங்கள் அமைந்திருப்பது சமய வழிபாட்டு முறையையும் பண்டைய தொன்மைகளையும் எடுத்து இயம்புகின்றது மன்னன் ஆட்சி காலம் வந்து சங்கிலி மன்னனுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆலயங்கள் கணக்கு அந்த ஆலய வகையில் இப்போ சட்டநாதர் சிவன் ஆலயம் அண்டு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற ஆலயந்தான் மூலமூர்த்தி ஆலயம் அதனை சுற்றி எட்டு திக்குகள்லேயும் எட்டு காவல் தெய்வங்களாக விநாயகர் ஆலயம் அமைக்கப்பட்டது அப்படிப்பட்ட விநாயகர் ஆலயங்கள்தான் தலங்காவர் பிள்ளையார் சிவஞான பிள்ளையார் வெயில் உகந்த பிள்ளையார் முக்குன்னி பிள்ளையார் கைலாயனா பிள்ளையார் என்று எல்லா சுற்று வட்டத்திலேயும் எட்டு விநாயகர் ஆலயம் அமைக்கப்பட்டு நடுவில் தாய் தந்தையருடைய ஆலயம் உருவாக்கப்பட்ட விதிமுறைக்கு அமைய பெற்ற ஆலயம்தான் சட்டநாதர் சிவன் ஆலயம் ஆலய வழிபாட்டில் எங்களுடைய இந்துக்கள் இந்த பழைய ஆக்கள் வரையிலும் அந்த ஆலய வழிபாட்டை நிறைப்படுத்தி கொண்டு வருகிறார்களை ஒழிய இப்பத்தே பிள்ளைகள் கொஞ்சம் குறைவு ஊரின் தொழில் முறையிலும் ஒரு சிறப்பு காணப்படுகின்றது இங்குதான் பல கோவில்களின் தேர்களும் அவற்றிற்கான சிற்ப வேலுகளும் செய்யப்படுகின்றன குறிப்பாக திருநெல்வேலியில் தேர் சிற்பிகள் பலரும் ஓவிய கலைஞர்கள் பலரும் வாழ்ந்து வருவதும் சிறப்பு அம்சமாகும் எங்களுடைய சிறந்த தொழில் சிற்பக்கலை இந்த சிற்பக்கலையை கொண்டு எத்தனையோ பெரிய உலக நாடுகள் வரையிலும் எங்களுடைய சிற்பக்கலை வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது கலையை பொறுத்தளவுக்கு நான் ஒரு கொஞ்சமாக செய்யலாம் இன்னொருவர் இன்னொரு வித்தியாசமாக செய்யலாம் அடுத்தவர் இன்னொரு வித்தியாசமாக செய்யலாம் அது ஒவ்வொருவருடைய தலை சிறந்த கண்ணினம் தலை சிறந்த கன்னியம் தான் சொல்ல போகணும் அவற்றுடைய மண்டையை பொறுத்து அவர் செய்ய வேண்டிய இதுகள்தான் அந்த சிற்பக்கரையினுடைய இது எங்களுடைய சிற்பம் வந்து எந்த நாட்டிலும் எந்த விடத்திலும் தலை சிறந்து விளங்கி கொண்டே இன்று வரையிலும் இருக்கின்றது இங்கு பிரபலம் என்றால் திருநெல்வேலி சந்தையைத்தான் சொல்வார்கள் யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய மரக்கரை சந்தையாகவே இது விளங்கி வருகின்றது தினமும் அதிகாலை முதல் நெருங்கிய சென சந்தடியுடன் காணப்படும் ஒரு இடமாகி போனது பல ஊர்களில் இருந்து மரக்கறிகளும் வேறு பல பொருட்களும் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன இங்கு அனைத்து வகையான மரக்கறிகளும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் வாழையும் கீரையும் தயிரும் என்று உள்ளூர் உணவுப் பொருட்களுக்கும் மவுசு அதிகம் அந்த பகுதியை பொறுத்தவரையில் நாலு திக்குகளில இருந்து தோட்ட வயல்கள் செய்கிறாக்கின்ற பகுதிகள் இருக்குது மரக்கறி வகைகள் பகுதியான திருநெல்வேலி பகுதியை தான் வந்து சேரும் அந்த பகுதி தான் அதால் தான் அது ஒரு பிரபல்யமான ஒரு பகுதியாக அமைய வேண்டிய ஒரு காலம் உருவானது அது மட்டுமல்ல பிற காலப்போக்கில் ம மக் போராட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதால் மக்கள் இடம்பெயர வழி யாழ்ப்பாணத்திலையும் தங்க முடியாத நிலைமை சுற்று வட்டாரங்களில் எங்கேயும் தங்க முடியாத நிலைமையில் பகுதியாக திருநெல்வேலி பகுதியை தேர்ந்தெடுத்து தீவக பகுதிகளில் இருந்தும் சரி எங் சுற்று வட்டங்களில் இருந்தும் சரி எல்லா இடத்துக்கும் குடியேறக்கூடிய நிலப்பாட்டில் வந்து அமர்ந்து அங்கே இருந்து அவர்கள் தங்களுடைய தொழில் தொழில் முயற்சிகளை உருவாக்கி அந்த தொழில் முயற்சியால் அவர்கள் அடைந்து தங்களுடைய முன்னேற்றத்தின் பயனாக திருநெல்வேலி பகுதியில் காணி நிலங்கள் வீடுகள் என்ற இதுகளை வாங்கி அவர்கள் தங்களுடைய தொழிலை வளர்ச்சிப்படுத்திக் கொண்டு இருந்த தான் இன்றைய நிலையில் திருநெல்வேலி பகுதி பெரிய கட்டிடங்களாக நிமிந்து பெரிய ஒரு தொழில் மையமாக உருவாக்கப்பட்டு வளர்ந்த வண்ணம் இருக்கின்றது எல்லா வகையான மரக்கறிகளும் பழ வகைகளும் இந்த இடத்தில் கிடைக்கும் பாரம்பரிய பனை உற்பத்தி பொருட்களையும் இங்கு வாங்கிக் கொள்ளலாம் இந்த சந்தை நூல் சென்றால் வெளிவரவே பல மணி நேரம் தேவைப்படும் ஒரு முக்கியமானதொரு இடமாகிட்டு திருநெல்வேலி சந்தையைபடி சொல்கிறோன்னு சொன்னால் என்ன எந்த நேரத்தில் பதினொரு மணி பன்னெண்டு இல்லை என்ன சாமான் பண்ணணுமோ நீங்கள் திண்ணவெளி சந்தையில் வாங்க முடியும் எந்த இடத்துல இல்லாத மரக்கறையும் திருநெலி சந்தையில் இருக்கு வாங்க முடியும் ஆ நாள் திண்ணவே போய் நாங்கள் போய் உடனே ஒரு மரக்கரையை வாங்கிக்கொண்டு வெளியிட வர முடியாத கட்டமாக யாழ்ப்பாணத்தில் பல இடங்களிலும் விவசாயம் செய்யப்பட்டாலும் திருநெல்வேலியிலும் அதனை உள்ள கிராமங்களிலும் விவசாயம் செய்யப்படுகின்றது மரவள்ளியும் வாழையும் வண்டியும் என்று பலவற்றை சொல்லலாம் இருப்பினும் வடமாகாணத்தின் விதை உற்பத்தி நிலையமும் விதை சுத்திகரிப்பு நிலையமும் அதனுடன் சேர்ந்ததாக மிகப்பெரிய விவசாய பண்ணையும் அமைந்திருப்பது இந்த இடத்திலே தான் விவசாயம் வந்து பாரிய அதாவது தோட்டங்கள் துறவுகள் என்ற ரீதியில் திண்ணவேலி பகுதியில் மட்டுமில்லை உரும்புற வேண்டு இந்த சுற்று வட்டாரம் ஒரு கொஞ்சம் இடத்தில் மற்ற இங்கே மாநகர சபைக்கு அங்கால உள்ள பகுதிகளில் விவசாயம் பண்ணுறது வயல் காணி மட்டும்தான் செம்மணியை பொறுத்தளவில் செம்மணியில் வயல் காணி மட்டும்தான் அப்படி வயல்கள்லாம் அங்கே இருக்க ஒழிக்க நெல் உற்பத்தி செய்கிற உற்பத்தி வயல்கள் இருக்க ஒழிக்க இங்கே திருநெல்வேலி பகுதி உரும்பிரா பகுதி மருதனாமடை பகுதி அப்படி அந்த சுற்று வட்டாரத்தில் மரக்கறி வகைகள் உருவாக்கப்படுற தோட்டங்கள் போய் புகையிலைகள் உருவாக்கப்படுற தோட்டங்கள் அப்படி ஒரு பெருமை வாய்ந்த இடமாக இந்த தின்னவேலிய சூழ உள்ள கிராமங்கள் அனைத்தும் ஒரு தோட்டத் தொழிலாளர்களுடைய காணி நிலங்களாக தான் அன்று தொட்டு இன்று வரையும் இருக்கின்றது நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக பலர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்பினை பற்றி செல்லதால தற்போதைய தோட்ட நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த தோட்ட நிலங்களில் அவர்கள் தங்களுடைய உழைப்பின் பயனாக கிடைக்க பெற்றதை கொண்டு வீடு வாசல்கள் அமைக்கப்பட்டு தோட்டங்கள் குறைந்து கொண்டு போகிற அளவுக்கு பகுதி வந்து கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அற்புதமான விடயங்களில் ஒன்றாகி போனது யாழ் பல்கலைக்கழகம் திருமதி ஸ்ரீமா பண்டார் நாயக்கா அம்மையார் அவர்கள் பல்கலைக்கழகம் கொண்டை உருவாக்கணுமண்டு அந்த இடத்தில் அவர் திறப்புலா செய்து உருவாக்கிவிட்ட அந்த நிலப்பாட்டால் தான் பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி பகுதியில் உருவாக்கப்பட்டது அந்த வகையில் அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட பிற்பாடு தான் மக்களுடைய குடியேற்றங்களும் கூடி அந்த பிரதேசம் ஒரு பல்கலைக்கழக பிரதேசமாக எங்களுடைய திருநெல்வேலி பிரதேசம் இன்று வரையும் ஒரு புண்ணிய இடமாக ஒரு பெருமை வாய்ந்த இடமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது திருநெல்வேலியில் தொழில் முறைகள் பல இருந்தாலும் இங்கு படித்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் என்றுதான் கூற முடியும் ஆகவே தான் இங்கு பல்கலைக்கழகம் அமைந்திருப்பதும் பெருமையாக பார்க்கப்பட்டு வருகின்றது ஆரம்பத்தில் பரமேஸ்வரா கல்லூரி அமைந்த இடத்தில்தான் இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது நாங்களே படித்தது பரமேஸ்வரா கல்லூரியில் அந்த கல்லூரி இப்போ தற்பொழுது பல்கலைக்கழகமாக மாறியிருக்கிறது அது நாங்கள் பெருமாப்பிக்கு எடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு என்னென்னு கேட்டால் எங்களுடைய ஊரில் எங்கள் திருநெல்வேலியில் இப்படி ஒரு பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொன்னால் அதை எங்கள கல்லூரியை மாற்றி பல்கலைக்கழகமாக வந்தது அது நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று தான் நான் என்னால் சொல்ல முடியும் திருநெல்வேலியில் ஆரம்பத்தில் கலைஞர்கள் பலரும் இருந்திருக்கின்றார்கள் காத்தான் கூத்தும் வில்லிசையும் இருந்திருப்பதாகவே உணர முடிகின்றது வரையும் கலைஞர்கள் பாரம்பரிய முறையில் கலையை பின்பற்றி வருவதும் குறிப்பிடக்கூடிய விடயமாகும் காத்திராயின் நாடகத்தில் பொன்னப்பா அண்ணாவியார் அவர்கள் என்னுடைய குருணாவரவர் அவருடைய தான் இந்த காத்த நான் அறிமுகப்படுத்தின அவனுடைய செயற்பாட்டை கொண்டுதான் அவர் வந்து எத்தனையோ ஊர்கள் நீர்வேலி மா உட்டபுரம் மகிழுட்டி மட்டுவில் இப்படியான இடங்களுக்கெல்லாம் அவர்தான் இந்த அறிமுகப்படுத்தி இந்த கலையை முன்னுக்கு கொண்டு வந்தவர் அந்த நாடக கரையில் பொன்னப்பா அவர்கள் ஒரு இனிமேல் என்ற ஒரு ஃபேமஸான ஒரு கலைஞன் இங்குதான் முத்துத்தம்பி புலவர் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படும் அதேவேளை அவரை நினைவுகூறும் வண்ணம் அவர் பேராளான பாடசாலையும் சிறுவர் பராமரிப்பு நிலையமும் அமைந்திருப்பது முக்கியமானதாகவே கருத முடியும் முத்துத்தம்பி புலவருடைய நவாலி நவானியூரை செய்தவர் அவர் வந்து முத்து அதுதான் இன்றைக்கும் அந்த முத்து தம்பியினுடைய இது தான் முத்து தம்பி வித்தியாலயம் அன்று வந்ததும் அவர்களுடைய கருத்துக்கள் கொண்டது தான் அந்த முத்துத்தம்பி வித்தியாலயம் அன்று வந்ததும் அந்த புறவனுடைய இதுதான் ஆனால் அவருடைய அம்மா வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர் அவருடைய இதனால் சின்ன முத்து தம்பி பெரிய முத்துத்தம்பி என்று ரெண்டு பாடசாலைகள் இங்கே இருந்தது இப்போ சின்ன மூத்து தம்பி இன்றைக்கு ஆசிரியர் பிரிவை கொண்டு இருக்கிறது பெரிய மூத்து தம்பியில் இன்றைக்கு அதேமாக எல்லா பிள்ளைகள் வசதியற்ற பிள்ளைகள் எல்லாரையும் படிப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே அந்த பாடசாலை அமைந்து போ போகிறத நாங்கள் கொஞ்சம் பெருமைப்படுகிறோம் இங்கும் ஒரு காத்தவராய நாடக கலைஞரை சந்தித்தோம் பாரமுப்புரி நூலும் ஜனையும் பஞ்சாச்சரம் புலங்க நடந்து வீசி கையில் புரித்து நரகமாம் தோன்றினார் செங்கையுத்தை பையும் தான் அறிந்து அவர் சிறு குழும்பியும் தான் அறிந்து அம்பிகையானவர் புகழ் பாட ஆய நாரதர் தோன்றினார் அவர் குட்ட நாரதர் தோன்றினார் சம்போ சங்கர ரட்சிகளா தாழ் பணிந்தேன் கைலாயமாக அம்பிகை மாதம் அருள் புரிந்தமே நாடுவாயேதான் நாராயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காத்தவராயன் நாடகம் முதல் முதல் அண்ணாவி பொன்னப்பா அவர்களினாலே நான் அந்த நாடகத்தை எங்களுடைய சமுதாயம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த நாடகத்தை நடித்து அரங்கேற்றப்பட்டது காடுநகர் அரசரி காடுகள் ராமசாமி கோவில் கோவிலில் தொழுதே தொழுதித்த தொழுதித்தன் தொடமையே வானிங்கே மற்றோட வாவே இன்றைய ஊர் பேசும் கதைகளில் யாழ்ப்பாண சைவ கிராமமான திருநெல்வேலியை பற்றி பார்த்தோம் மீண்டும் இன்னமொரு ஊரின் கதைகளுடன் சந்திப்போம்